ஃபோர்த் க்வெஸ்டின், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2xy dx பிளஸ் இந்த dy, இந்த ரெண்டுக்கு காமனாக இருக்குது, அப்போ உள்ளே கொண்டு வந்துக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பிளஸ் 2y ஸ்கொயர் டிஒய் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இங்கே நோ இஷ்யூ, ஏன்னா ஆப்ரேட்டர் டிஒய் உள்ளுக்குள்ளக்கூடிய வேரியபிள் ஒய், ஃபங்க்ஷன் பாருங்கள் ஒய்ல இருக்குது. அப்போ இது ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. இங்கே தான் டிஎக்ஸ் கொடுக்கறது எக்ஸில் இருக்கோனா நான் ஒய் கலந்து வந்திருக்கு, டிஒய் கொடுக்கறது ஒய்ல இருக்கோனா நான் எக்ஸ் கலந்து வந்திருக்குது. அப்போ இதில் தான் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணணும். லிசன் வெரி வெரி கேர்ஃபுல்லி. இப்போ இந்த ரெண்டை நாம் கன்சிடர் பண்ணலாம். இது என்னது, எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன் 2x, பவர் கீழே வந்துட்டு அப்புறம் பவர்ல ஒன்று கம்மியாகுது பாருங்க 2x. அப்போ அது யூனா, இது யூ டேஸ், கவனிச்சிங்களா? அப்போ ரெண்டு அடிஷன்ல இருக்குது. அப்போ கண்டிப்பா என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோம், ப்ராடக்ட் ரூல், யூ வி டேஸ் பிளஸ் வி யூ டேஸ், அந்த ஃபார்மெட்ல இருக்குது. இப்போ யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்சியேட் பண்ணா இங்கே 2x வருது. இந்த சைடு பாருங்க, அந்த dx விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்குது, y, அதுதான் v. டவுட்டாக இருந்தால் ரஃப் காலத்தில் செக் பண்ணிக்கலாம். டிஃபரன்சியேஷன் ஆஃப், எதை டிஃபரன்சியேட் பண்ணுறோம், யூவி தான் எழுதுவோம். யூவிக்கான ஃபார்முலா யூவி டேஸ் பிளஸ் வி யூ டேஸ். எது யூனு ஐடென்டிஃபை பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயர். இந்த பக்கம் அது டிஃபரன்சியேட் பண்ணால் 2x, பக்கத்தில் அந்த மிச்சம் இருக்கிறது வியாக ட்ரீட் பண்ணிக்கிறோம் y. இதை டிஃபரன்சியேட் பண்ண போகிறோம் எதால, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ யூவி மெத்தடு, இது u, அது v. என்ன ஃபார்முலா, யூவி டேஸ் பிளஸ் வி யூ டேஸ். யு, யுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர். வி டேஸ், வியை டிஃபரன்சியேட் பண்ணணும், விங்கிறது ஒய். ஒய்யை எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணோம்னா டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் வி, பிளஸ் விங்கிறது என்னது ஒய். அப்புறம் யூ டேஸ்னா யூவை டிஃபரன்சியேட் பண்ணணும், யூங்கிறது என்னது எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணுறோம் கரெக்டாக எக்ஸ் பவர் என், அப்போ ஒரு வாட் டிஃபரன்சியேட் பண்ணா போது, பவர் கீழே வந்துட்டு அப்புறம் பவரில் ஒன்று கம்மியாகுது. அப்போ 2x power 1. இப்போ ஃபுல்லாக டிஎக்ஸால் மல்டிப்ளை பண்ணலாம், ஏன்னா ஒரு ஈக்குவேஷனில் ஒவ்வொரு டேர்ம்லையும் சேம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் மீனிங் மாறாது. எல்லா டிஎக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ அந்த டிஎக்ஸ் இந்த டிஎக்ஸ் கேன்சல், டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு டிஎக்ஸ் டிஎக்ஸ் கேன்சல், எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பிளஸ் அங்கே ஒரு டிஎக்ஸ் சேரு, ஏன்னா இங்கே மேலே டிஎக்ஸ் வந்தாட்டி மேலே கீழே மேலே கீழே கேன்சல் ஆச்சு, அங்கே கீழே டிஎக்ஸில் கேன்சல் ஆகாது, அங்கே இருக்கிற டிஎக்ஸ் அப்படியே இருக்கு, 2xy டிஎக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பிளஸ் 2xy டிஎக்ஸ் அப்படின்னா பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பிளஸ் 2xy டிஎக்ஸ் அப்படின்னா டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இந்த பார்ட் புரிஞ்சிச்சா? இந்த ரெண்டே கன்சர்வ் பண்ணலாம். அதையே கன்சர்வ் பண்ணல, டிஒய் இருக்கு, உள்ளுக்குள்ளக்கூடிய வேரியபிள் ஒய், இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் இருக்குது, இதை இன்டகிரேட் பண்ண நமக்கு வழி இருக்கு. இங்கே தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த ரெண்டு டேர்மும் கன்சர்வ் பண்ணுங்க. எதை டிஃபரன்சியேட் பண்ணால் எது வருதுன்னு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்சியேட் பண்ணால் 2x, அப்போ அது இது. அப்போ இந்த சைடு மிச்சமக்கிறது அந்த டிஎக்ஸ் விட்டு மிச்சமக்கிறது வீன் ட்ரீட் பண்ணோன்னு எப்படி இருக்கு. அது இங்கே என்ன பண்ணிக்கிறோம், அந்த டிஒய் கூடக்கிறது டிஃபரன்சியேட் பண்ண இந்த பக்கம் வருது, டிஒய் பக்கத்தில் இருக்கிறத யூனை ட்ரீட் பண்ணிட்டோம். அப்போ கரெக்டான ஃபார்மெட் வந்துருச்சு, நம்ம டவுட் கிளாரிஃபை ஆயிடுச்சு. இது அப்படி எழுதிக்கலாம், பிளஸ் 2y ஸ்கொயர் டிஒய் ஈக்குவல் டு ஜீரோ. ஒரு ஈக்குவேஷன்னா ரெண்டு பக்கம் ஒரே ஆல்ட்ரேஷன் பண்ணால் மீனிங் மாறாது, டேக்கிங் இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இந்த பக்கம் ஒரு இன்டெக்ரல், அந்த பக்கம் ஒரு இன்டெக்ரல் வரும். இன்டெக்ரலை அடிஷன் சப்ராக்ஷனுக்கு தாராளமாக பிரிக்கலாம். அப்போ இந்த ஒவ்வொரு டேர்ம்க்கு இண்டிவிஜுவலாக பிரிக்கலாம். அப்போ இதுக்கு பிரிக்கிறப்போ இன்டெக்ரல் டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் இதுக்கு ஒரு இன்டெக்ரல் வரும், 2 இன்டெக்ரல் ஒய் ஸ்கொயர் டிஒய் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 டிஎக்ஸ்னா அது 0 தான். இப்போ இன்டெக்ரேட் பண்ணலாம். இது ஏதாச்சும் டீனே ட்ரீட் பண்ணிக்கணும், இன்டெக்ரல் டிடி, இன்டெக்ரல் டிஎக்ஸ்னா எப்படி எக்ஸ், இன்டெக்ரல் டிஒய்னா எப்படி ஒய், அதே மாதிரி இன்டெக்ரல் டிடினா டி, எதை டின்னு சொல்லியிருந்தோம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் இந்த 2 கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்குது.
parma integral x power n dx format x power n plus 1 by n plus 1 adhe mari y power 2 plus 1 by 2 plus 1 y power 2 plus 1 na 3 by 3 equal to marandarama constant include pannonu edach oru pakko anga 0 plus c c na c edha unwanted denominator la 3 appo multiply each term by 3 idhu enna mari iru 3x square y பிளஸ் இதை த்ரீ ஆள் மட்டும் பண்ண மேல இருக்கிற த்ரீ கீழ இருக்கிற த்ரீ கேன்சல் டூ ஒய் கியூப் ஈக்குவல் டு அதை த்ரீ ஆள் மட்டும் பண்ண த்ரீ சி த்ரீ சி நாள் ஒன்றுதான் சி நாள் ஒன்றுதான் நீ த்ரீ சின்னு எழுதிட்டா கூட தப்பு இல்லை.